அன்புள்ள மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ் வாய்ஸ், அதனுடைய மிக்சட் அண்டு ஈஸி எக்ஸாம்பிள்ஸ். இதில் ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸ் இது எப்படி மாறியிருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 91. Do you know the meaning of debit and credit in accounts? Do you know the meaning of debit and credit in accounts? இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு. இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சன்ஸ். இதுக்கு அடுத்து இதை எப்படி பேசி வாய்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ளது என்னவென்றால், எஸ் த மீனிங் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் இன் அக்கௌண்ட்ஸ் known by you அப்படின்னு இருக்கு. இது known by you-னு வரக்கூடாது. இந்த known வந்தாலே நம்ம பைக்கு பதிலாக டூ தான் பயன்படுத்தணும். அதனால் இஸ் த மீனிங் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் இன் அக்கௌண்ட்ஸ் known to you அப்படின்னு போடணும். இதுதான். இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, கணக்கில் பற்று வரைவின் பொருள் உங்களால் அறியப்படுகிறதா அப்படிங்கிறது அர்த்தம். 92. இதில் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள், வி டோன்ட் நோ த எக்ஸாக்ட் மீனிங் ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் சரியான பொருளை அறிகிறது இல்லை. இதுக்கு வந்து பேசி வாய்ஸ் அப்படிங்க பார்க்கும் பொழுது, பேசி வாய்ஸ் அப்படிங்கும்போது ஆமிஸ் ஆறு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த எக்ஸாக்ட் மீனிங் இஸ் நாட் நோன் டு அஸ், சரியான பொருள் எங்களால் அறியப்படுகிறது இல்லை. இப்போ அதுக்கு அடுத்து உள்ளது 93. டெபிட் மீன்ஸ் த ரிசீவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். டெபிட் மீன்ஸ் த ரிசீவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இதுவும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அர்த்தம் வந்து ஒரு தொழில் நடவடிக்கையின் பெறுகின்ற தன்மை பற்று எனப்படுகிறது. பற்று என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது, அர்த்தமாகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இதுக்குள்ள பேசி வாய்ஸ் என்ன அப்படின்னா, த ரிசீவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் மீன்ட் ஆஸ் டெபிட். இல்லை பை டெபிட்னு சொல்ல வேண்டாம், பைக்கு பதிலாக ஆஸ்ன்னு எழுதுனா போதும். The receiving aspect of a business transaction is meant as debit. ஒரு தொழில் நடவடிக்கையில் பெறுகின்ற தன்மை பற்றாக பொருள் கொள்ளப்படுகிறது. அதுக்கு அடுத்து உள்ளது வந்து 94ல் வந்து என்ன அது, கிரெடிட் மீன்ஸ் த கிவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். கிரெடிட் மீன்ஸ் The giving aspect of a business transaction. அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஒரு தொழில் நடவடிக்கையின் கொடுக்கின்ற தன்மை வரவு எனப்படுகிறது. அப்போ இதில் பேசி வாய்ஸ் ஆமிஸ் ஆறு ப்ளஸ் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். The giving aspect of a business transaction is meant
ஆஸ் கிரெடிட் பைக்கு பதிலாக நம்ம ஆஸ் போட்டோம் அவ்வளோ. த கிவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் மீன்ட் ஆஸ் கிரெடிட். ஒரு தொழில் நடவடிக்கையில் கொடுக்கின்ற தன்மை வரவாக பொருள் கொள்ளப்படுகிறது. அதுக்கடுத்து 95 டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுவும் ப்ரெசண்ட்டு சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ். இப்போ இதில் வந்து என்னட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து டெபிட் அண்ட் த கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். ப்ரெசன்ட் சிம்பிள் அஃபர்மேட்டிவ். பற்று வரவு தன்மைகள் கணக்கினுடைய அமைப்பை கொடுக்கிறது. பற்று வரவு தன்மைகள் கணக்கினுடைய அமைப்பை கொடுக்கிறது. இதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் கிவன் பை த டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் கிவன் பை த டெபிட் அண்ட் த கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு கணக்கினுடைய அமைப்பு பற்று வரவு தன்மைகளால் கொடுக்கப்படுகிறது. இதுதான் இதனுடைய. அதுக்கு அடுத்தாப்பில் ஆக்டிவைஸ் பேசுவேஸில் இதில் வந்து 96 Do you have the habit of reading? Present simple tense, yes or no type question sentence. வாசிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா, நீங்கள் பெறுகின்றீர்களா அப்படின்னு இது அர்த்தம் எடுக்கலாம். அல்லது வாசிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதாங்கிறது எடுக்கலாம். அல்லது வாசிக்கக்கூடிய பழக்கம் நீங்கள் பெறுகின்றீர்களா. அப்போ இது வந்து எப்படின்னா இஸ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் ஹேட் பை யூ. இஸ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் ஹேட் பை யூ. வாசிக்கும் பழக்கம் உங்களால் கை கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ். இது வந்து ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு ஸ்பெசிஃபிக் டைப் கொஸ்டின்ஸ். அப்போ நீ ஏன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதே இதை வந்து பேசி வயசில் எப்படி சொன்னோம், ஒய் இஸ் திஸ் பீயிங் ஆஸ்க் பை யூ. ஒய் இஸ் திஸ் பீயிங் ஆஸ்க் பை யூ. உன்னால் ஏன் இது கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எக்ஸாக்ட் மீனிங் இதுதான். 98 பிகாஸ் யூ ஹவ் யூஸ்டு மோர் பியூட்டிஃபுல் ப்ராவெர்ப்ஸ் இன் யுவர் சென்டென்ஸ். யூ ஹவ் யூஸ்ட் மோர் பியூட்டிஃபுல் ப்ராவெர்ப்ஸ் இன் யுவர் சென்டென்ஸ். சென்டென்ஸ் இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். ஏனெனில் நீ அதிக அழகான பழமொழிகளை உன்னுடைய வாக்கியத்தில் பயன்படுத்தி இருக்கிறாய் அப்படிங்கிறது இதில் வரும். இதில் பேசி வாய்ஸ் என்ன, பிகாஸ் மோர் பியூட்டிஃபுல் ப்ராவெர்ப்ஸ் ஹாவ் பீன் யூஸ்டு பை யூ இன் யுவர் சென்டென்ஸ். பிகாஸ் மோர் பியூட்டிஃபுல் ப்ராவெர்ப்ஸ் ஹாவ் பீன் யூஸ்டு பை யுவர் பை யூ இன் யுவர் சென்டென்ஸ். ஏனென்றால் அதிக அழகான பழமொழிகள் உன்னுடைய வாக்கியத்தில் உன்னால் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இதில் சொல்லக்கூடும். 98 99 இதில் வந்துன்னா ஐ யூஸ் டு சே எனி இன்ஃபர்மேஷன் வித் ப்ராவெர்ப்ஸ். ஐ யூஸ் டு சே எனி இன்ஃபர்மேஷன் வித் ப்ராவெர்ப்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா மாடல் வெர்பு. இதில் யூஸ்டு டூன்னு இருக்குது, இது செமி மாடல் வெர்ப். அப்போ இதே வந்து என்ன வித் ஆப்ஜெக்டோடு இருக்குது. இதை எப்படி பேசி வயசாக மாற்றணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதனுடைய அர்த்தம், எந்த செய்தியையும் பழமொழிகளுடன் நான் சொல்வது வழக்கம் அல்லது பழக்கம். எனி இன்ஃபர்மேஷன் அப்போ இதில் வந்து
any information with the proverbs used to be said by me. Any information with the proverbs used to be said by me. எந்த செய்தியும் பழமொழிகளுடன் என்னால் சொல்லப்படுவது வழக்கம் அல்லது பழக்கம். ஆக அடுத்து இருக்கக்கூடியது வந்து 100, இதுதான் 100. இந்த எக்ஸசைஸினுடைய கடைசி பகுதி, எனி ஹவ் யுவர் ஸ்பீச் ஷோஸ் யுவர் ரீடிங் பவர். எனி ஹவ் யுவர் ஸ்பீச் ஷோஸ் யுவர் ரீடிங் பவர். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். எவ்வாறாயினும் உன்னுடைய பேச்சு உன்னுடைய வாசிப்பு திறமையை காட்டுகிறது. அதுக்கு பேசி வாசி, யுவர் ரீடிங் பவர் இஸ் ஷோன் பை யுவர் ஸ்பீச். எனிஹோ யுவர் ரீடிங் பவர் இஸ் ஷோன் பை யுவர் ஸ்பீச். எவ்வாறாயினும் உன்னுடைய வாசிப்பு திறன் உன்னுடைய பேச்சால் காட்டப்படுகிறது. இதுதான் இதனுடைய இது. அதுக்கு அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்கோம் சஜஷன் அப்படின்னா, இன் திஸ் வீக் கோர்ஸ் வி ஹாவ் கிவன் மிக்சட் அண்ட் ஈஸி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆக்டிவ் அண்ட் பேசி வாய்ஸ் ஃபார் ஆல் த டென்சஸ் இன்க்ளூடிங் டென்சஸ் வித் மாடல் அண்ட் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். யூ ஹாவ் டு ரிவைஸ் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் வாட் யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடீடு அவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். If you have any doubts in respect of our study materials, please feel free to contact me by email or by phone. After you study these lessons, kindly send your comments on our teaching English. Your comments will help us to do necessary things in our teaching methods. We are happy in rendering helping hand in your studies. Learn and earn knowledge. Wish you a good day in your studies. Author Ayan Bava, 91 94 877 49062. அடுத்து உங்களை பார்க்குறேன். இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் ராயல் பாபாவுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு வேண்டியவர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.